வணக்கம். மீண்டும் ஒருமுறை wikiprocedure.com இணையதளத்தில் தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அல்லது குடும்ப அடையாள அட்டை விண்ணப்பிப்பது எவ்வாறு என்பதை தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். கீழே வழங்கப்பட்டுள்ள இணைப்புகளின் மூலமாக நம்முடைய wikiprocedure.com இணையதளத்தின் அப்ளை ஃபார் ஸ்மார்ட் கார்டு, ஃபேமிலி கார்டு மற்றும் ரேஷன் கார்டின் பேஜ்களை நீங்கள் இணைந்து அங்கே கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகளை தெரிந்து கொண்டு இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கலாம். மேலும் ஆங்கிலத்தில் உங்களுக்கு படிப்பதற்கு கடினமாக இருந்தால் தமிழில் கூகுளின் உதவியுடன் மொழிமாற்றம் செய்து படித்து மகிழுங்கள். இங்கே நாங்கள் வழங்கவுள்ள அனைத்து இணையதளங்களும் ஆங்காங்கே இணைப்புகளாக நாங்கள் உங்களுக்கு ஒழுங்கு செய்துள்ளோம். தொகுப்பிற்குள் செல்வோம். பொருளடக்கம், ஸ்மார்ட் கார்டு அல்லது குடும்ப அடையாள அட்டையின் தேவை, தேவையான ஆவணங்கள் என்னென்ன, எப்படி விண்ணப்பிப்பது, தகுதி யாருக்கெல்லாம் உள்ளது, செல்லுபடியாகும் காலம் என்ன, இணையதள விவரங்கள், கட்டணம், செயல்முறை நேரம், அலுவலகங்கள் மற்றும் தொடர்புகள், பிற தகவல்கள். இதன் தேவை, குடும்ப பொதுமக்கள் விநியோகத்தை அதாவது டிபிடிஎஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த விநியோக முறைக்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய அடையாள அட்டையை பெற்று அந்த அந்த அரசாங்கத்தின் உதவியை பெறுவதற்கு ஏதுவாக இது தேவைப்படுகிறது. அதாவது ஒவ்வொருவரின் பொருளாதார நிலைக்கேற்ப, அதாவது ஒரு குடும்பத்தின் பொருளாதார நிலைக்கேற்ப உணவு மக்கள் வந்து உணவு தானியங்கள், சர்க்கரை மற்றும் மண்ணெண்ணெய்களையும் பெற்று இந்த ரேஷன் கார்டு என்று அழைக்கக்கூடிய இந்த கார்டின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்தியாவில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் இந்த ரேஷன் கார்டு என்பது ஒரு கட்டாய ஆவணமாகிறது. ஏனெனில் நீங்கள் பெறவிருக்கும் பாஸ்போர்ட், பான் கார்டு மற்றும் ஓட்டுநர் உரிமம், மேலும் ஓட்டு போடும் அந்த வாக்காளர் அட்டை, இதை அனைத்துக்கும் விண்ணப்பிக்க உங்களுக்கு இந்த ரேஷன் கார்டு மிக தேவையாக இருக்கிறது. எனவே இதை விண்ணப்பிப்பது மிக அவசியமாக ஒன்று. ரேஷன் கார்டுகளில் வண்ண பிரிவுகளினாலும் மக்களுக்கு தேவையான உதவிகளை அரசாங்கம் செய்வதற்கு அதை பிரித்து வைக்கிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளது போல ஒரு நீல நிற ரேஷன் அட்டையின் பெற்றுள்ளவர்கள் பொருளாதார தரம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் என்று கண்டறியப்பட்டு அவர்களுக்கு கூடுதலான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. மானியமாக சில பொருட்களும் இலவசமாகவும் கொடுக்கப்படுகின்றன. இந்த அட்டை என்பது தற்காலிக காலத்திற்காக கூட வழங்கப்படுகிறது. அதாவது சில எதிர்பாராத அல்லது விசேஷ காலங்களில் ஒரு சில தேவையான விஷயங்களை அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்க விரும்பும்போது குறுகிய காலத்திற்காகவும் இந்த அட்டை வழங்கப்படுகிறது. இந்த விண்ணப்பத்தின் தேவை நாம் பூர்த்தி செய்துவிட்டோம். தேவையான ஆவணங்கள் ரேஷன் கார்டிற்காக தமிழ்நாட்டில் விண்ணப்பதாரர் தற்போது வசிக்கும் இடத்திற்கு வேண்டிய சார்பாக தேர்தல் புகைப்பட அடையாள அட்டையோ அல்லது சொந்த வீடு அல்லது சொத்துவரி செலுத்திய ரசீது, மின்சார பில், தொலைபேசி பில், வங்கி பாஸ்புக்கத்தின் புத்தகத்தின் முதல் பக்கம், குடிசை மாற்றுக் கழகத்தினால் கொடுக்கப்பட்ட ஒரு சர்டிபிகேட், பாஸ்போர்ட் அல்லது ஆதார் கார்டு, தற்போது செல்லுபடியாகும் குத்தகை ஒப்பந்தம் வாடகை வீட்டில் இருந்தால் அந்த அக்ரிமெண்டின் பார்கள், அது முந்தைய முகவரியில் எந்த விதமான கார்டும் தான் வைத்திருக்கவில்லை என்பதற்கு ஒரு சான்றாக அந்த அலுவலரிடமிருந்து ஒரு ஆவணம், இவற்றை நாம் ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ளலாம். பெற்றோர் அல்லது கார்டியன் என்று பாதுகாவலர் குடும்ப அட்டை அல்லது பெயரை நீக்குதல், தன்னுடைய பெயரை வேறு அட்டையிலிருந்து நீக்குதல், அந்த நீக்கியதற்கான ஆவணத்தையும் அவர் சமர்ப்பிக்கலாம். முந்தைய முகவரியில் குடும்ப அட்டை இல்லை என்றால் அட்டை வழங்கும் அதிகாரிகள் வழங்கப்பட்ட அட்டை இல்லை சான்றிதழ், பதிவு எண் மற்றும் நிராகரிப்பின் விவரங்கள், அதாவது நீங்கள் ஒரு முறை அதை விண்ணப்பித்து அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதன் தேதி மற்றும் அந்த ரெஜிஸ்டர்ட் நம்பர் என்பார்களே, அதுவும் எல்பிஜி இணைப்பு வைத்திருப்பவர்கள் அந்த எல்பிஜி எண்ணையும் அந்த நுகர்வோருடைய எண்ணையும் மற்றும் அந்த ஏஜென்சி என்பார்களே அவரையும் அந்த பெயரையும் நீங்கள் குறிப்பிடலாம். விண்ணப்பதாரரின் விண்ணப்ப படிவத்திற்கு விண்ணப்பதாரர் தானியங்கி செய்தி, அதாவது அப்டேட் என்று சொல்வார்களே, அதை பெறுவதற்கு தன்னுடைய மின்னஞ்சலையோ அல்லது தன்னுடைய கைய மொபைல் போன் நம்பரையோ கொடுத்து அந்த பதிவுகளை அவர்கள் அவ்வப்போது பெறலாம். ஒரு சுய விண்ணப்பம் பெற்ற ஒரு என்வலப் என்பார்களே கவர், அதையும் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் உங்களுக்கு அலுவலர்களிடமிருந்து அறிவுறுத்தல் வந்து சேர்வதற்காக. ஸ்மார்ட் கார்டுக்கு தேவையான ஆவணங்கள் குடியுரிமை ஆதாரத்திற்காக ரெசிடென்ஷியல் ப்ரூஃப்காக ஆதார் கார்டு, மின்சார பில், பாஸ்புக் அதாவது வங்கி பாஸ்புக்கின் முதல் பகுதி, எரிவாயு எல்பிஜி நுகர்வோர் அட்டை, சொத்து வரி செலுத்திய ஸ்லிப், பாஸ்போர்ட், குடியிருப்பாளருக்கான ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட்,
ரெசிடென்ஷியல் அக்ரிமெண்ட், குடிசை மாற்று வாரியத்திடம் இருந்து ஒதுக்கி தரப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் சர்டிபிகேட், தொலைபேசி மசோதா அசல் மற்றும் பிரதிநிதி, அதாவது நீங்கள் வைத்திருக்கும் தொலைபேசியினுடைய அந்த ரெஜிஸ்டர்ட் நம்பர், வாக்காளர் அடையாள அட்டை அசல் மற்றும் நகல், விண்ணப்பதாரரின் ஒரு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், குடும்ப அட்டைக்கான தேவையான ஆவணங்கள், பிரதான வார்டு கவுன்சிலரிடம் இருந்து சுய பிரகடனம் மற்றும் சான்றிதழ், செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிபிகேட், பிறந்த தேதியின் ஆதாரமாக ஏதாவது ஒன்று 10வது பாஸ் சான்றிதழ் கூட நீங்கள் பொருத்தலாம், குடியிருப்புக்கான ஆதாரம் அதாவது ஆதார் கார்டு, புகைப்பட அடையாள அட்டை, தேர்தல் அடையாள அட்டை, பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட் முதலியன, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் குடும்ப தலைவருடையது கண்டிப்பாக தேவை. எப்படி விண்ணப்பிப்பது, அருகில் உள்ள ரேஷன் கடை மூலம் எப்படி விண்ணப்பிப்பது என்பதை பார்ப்போம். உங்கள் அருகில் உள்ள ரேஷன் கடையின் மூலம் ஸ்மார்ட் ரேஷன் அட்டைகளை நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்கள் அருகில் உள்ள ரேஷன் கடையை கண்டுபிடிக்க சிறந்த வழி சிவில் சப்ளைஸ் என்று கூறப்படும் அந்த துறையின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வெப்சைட் மூலமாக நீங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம். நான் அந்த வெப்சைட்டை உங்களுக்கு காட்டுகின்றேன். இது உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள அரசு சார்ந்த ஒரு இணையதளம். இங்கே நீங்கள் சென்று உங்களுடைய ரேஷன் கடை எங்கிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். மாற்றாக நீங்கள் உங்கள் அருகில் உள்ள மளிகை கடைகளிலோ பக்கத்தில் வசிப்பவர்களையோ கேட்டு எங்கு ரேஷன் கடை இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அங்கு சென்று விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் போது தேவையான ஆவணங்களை வைத்திருப்பதை உறுதிப்படுத்துங்கள். ஏனென்றால் விண்ணப்பத்திற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்று நாங்கள் உங்களுக்கு கூறிவிட்டோம். அதையெல்லாம் ஒழுங்கு செய்து கொண்டு நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு செல்வது உத்தமமும் நேரம் சேமிப்பதற்கு ஒரு நல்ல வழியுமாகும். ஒரு புதிய ஸ்மார்ட் கார்டு கோருவதற்காக ரேஷன் ஷாப் அதிகாரிக்கு ஆவணங்களையும் புகைப்படத்தையும் விண்ணப்பத்தையும் சமர்ப்பிக்கவும். விண்ணப்பதாரரிடமிருந்து தேவையான எல்லா ஆவணங்களையும் மற்றும் தகவல்களையும் பெற்றுக்கொண்ட அதிகாரி ஸ்மார்ட் கார்டுக்கான விண்ணப்பத்தை அவர் சமர்ப்பிக்கிறார். தகவல் மற்றும் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு ஸ்மார்ட் கார்டு விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்படும். அதாவது ஸ்மார்ட் கார்டு அல்லது குடும்ப அட்டை ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எவ்வாறு? ஆன்லைனில் விண்ணப்பிக்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த லிங்கின் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். நான் அந்த லிங்கை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் பூர்த்தி செய்து ஆங்காங்கே இமேஜ்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. போட்டோவாகவும் சரி, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் என்பார்கள் முகவரிகள் ஆவணம் அனைத்தையும் நீங்கள் இங்கே சேர்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மொபைல் போன் மூலமாக விண்ணப்பிக்க, அதாவது நீங்கள் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பித்தவுடன் ஆன்லைனில் உங்களுக்கு ஒரு எண் கொடுக்கப்படும், ரெஜிஸ்டர்ட் நம்பர் என்று. அதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஸ்டேட்டஸை தெரிந்து கொள்ளலாம். ஸோ அதாவது உங்களுடைய விண்ணப்பம் எந்த நிலையில் உள்ளது என்று உங்களுக்கு இந்த கார்டு அட்டை கொடுக்கப்படும் என்பதை ஸ்டேட்டஸ் பார்ப்பதற்கான ஒரு வெப்சைட் இருக்கிறது. அதையும் நான் காட்டுகின்றேன். அந்த வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் கண்டறிந்து கொள்ளலாம். அந்த ரெஜிஸ்டர்ட் நம்பரை இந்த இடத்தில் நீங்கள் பூர்த்தி செய்து உங்கள் உங்களுடைய சரியான நிலையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் அந்த வெப்சைட்டின் லிங்க். மொபைல் போன் மூலம் விண்ணப்பிக்கிறது எவ்வாறு? ஸ்மார்ட் போன்களில் நீங்கள் அந்த TNEPDS அல்லது PDS என்று சொல்லக்கூடிய ஆப்களை டவுன்லோட் செய்து அங்கே கூறப்பட்டுள்ள அனைத்து ஆவணங்களையும் தகுந்த வழியில் சமர்ப்பித்து உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் பதிவு செய்யலாம். இ சேவை மையங்கள் அல்லது பொது சேவை மையங்கள் CSE மூலமாகவும் நீங்கள் இதை செய்து முடிக்கலாம். உங்கள் அருகாமையில் உள்ள தாசில்தார் அலுவலகம் அல்லது நகராட்சி அலுவலகத்தில் இந்த இ சேவை மையங்கள் இருக்கின்றன. ஒருவேளை உங்களுக்கு அந்த முகவரிகள் தெரியவில்லை என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இ சேவா சென்டர் வெப்சைட் என்று சொல்லக்கூடிய அதன் மூலமாக உங்களுடைய சரியான இ சேவை மையத்தை நீங்கள் கண்டறியலாம். இந்த பூர்த்தி செய்யும் இந்த பேஜில் உள்ள விஷயங்களை பூர்த்தி செய்யும் போது உங்களுக்கு தகுந்த இ சேவா மையம் உங்களுக்கு வழிகாட்டப்படும். தகுதி, விண்ணப்பதாரரும் அவரது குடும்பத்தினரும் இந்திய குடிமக்களாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களாக வேண்டும். விண்ணப்பதாரர் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்கள் எந்த ஒரு வேறு மாநிலத்திலும் இந்த குடும்ப அட்டையை அவர்கள் பெற்றிருக்கக்கூடாது. அவர் பெற்றிருந்தால் அதை சமர்ப்பித்த சர்டிபிகேட்டுடன் அதாவது சான்றிதழுடன் புதிதாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் நெருங்கிய சொந்தக்காரர்கள் உறவினர்களாக இருக்க வேண்டும். தனக்கு அதிகமான உணவுப் பொருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உறவினர் அல்லாதவர்களை சேர்ப்பது தவறாகும். புதிதாக திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் தங்களுடைய குடும்பத்திலிருந்து புதிதாக வேறு ஒரு குடும்ப அட்டையை பெற விரும்புபவர்கள் முதலில் அவர்கள் தங்களுடைய பெயர்களை
பழைய அட்டையிலிருந்து விடுவித்து புது அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம். இவர்களும் தகுதியுடையவர்களே. செல்லுபடியாகும் காலம், ரேஷன் கார்டின் செல்லுபடியாகும் காலம் 5 ஆண்டுகளாகும். ஸ்மார்ட் கார்டு வாழ்நாள் முழுவதும், குடும்ப அட்டை வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகும். இணையதள விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து இணையதளங்களும் உங்கள் விண்ணப்பத்தை விண்ணப்பிக்க, சரிபார்க்க மற்றும் தெரிந்து கொள்ள என்னென்ன புகார்கள் சொல்ல இ சேவா சென்டர்களை நேருங்க அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்ப்போம். முதலில் நம்முடைய அப்ளிகேஷன் PDF என்று சொல்லக்கூடிய விண்ணப்பத்தை பார்ப்போம். அடுத்தபடியாக உங்களுக்கு அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டுள்ள பொது இன்ஃபர்மேஷன், பொது விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கான இந்த லிங்கை பார்ப்போம். அடுத்தபடியாக உங்களுடைய அட்டையின் ஸ்டேட்டஸ் என்ன ஆகிக்கொண்டிருக்கிறது, என் அட்டை என்று கிடைக்கும் என்ற ஒரு நிலையை தெரிந்து கொள்ள உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை பதிவு செய்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இணையதளம். அடுத்தபடியாக முக்கியமான அலுவலர்கள் அவர்களுடைய தொலைபேசி எண்கள் மற்றும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அலுவலக எண்கள் அனைத்தும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட், உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை, இங்கேயும் நீங்கள் உங்களுடைய குறை நிறைகளை தெரிந்து அறிந்து கொள்ளலாம். மேலும் இ சேவா மையங்கள் உங்களுக்கு முன்னமே இது பரிச்சயமான ஒன்றுதான். இவைகள் அனைத்துமே உங்களுக்காக நம்முடைய wikiprocedure.com இணையதளத்தில் ஆங்காங்கே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. உபயோகித்து பயன்பெறுமாறு அறிவுறுத்துகிறோம். கட்டணம், புதிய ரேஷன் கார்டு மற்றும் குடும்ப அட்டைக்கான கட்டணம் 5 ரூபாய் என தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்கிறது. இதை நீங்கள் இந்த தொகை ஏசி அல்லது DSO அலுவலகத்தில் செலுத்த வேண்டும். ஸ்மார்ட் கார்டுக்கான கட்டணம் எதுவும் இல்லை. செயல்முறை நேரம், குடும்ப அடையாள அட்டைக்காக 15 நாட்கள், ரேஷன் கார்டுக்கு 60 நாட்கள், ஸ்மார்ட் கார்டுக்கு 45 நாட்கள். உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை தெரிந்து கொள்ள ஸ்டேட்டஸ் பார்க்கும்படி அறிவுறுத்தப்பட்ட அந்த இணையதளத்தில் சென்று நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அலுவலகங்கள் மற்றும் தொடர்புகளுக்கு தலைமை அலுவலகம் எழிலகத்தில், அதாவது சென்னையில் உள்ளது, கடற்கரை ஓரமாக. மேலும் தகவலுக்கு நீங்கள் இந்த டோல் ஃப்ரீ எண் என்று சொல்லக்கூடிய எண்ணை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இ சேவா மையங்களை அறிந்து கொள்ள கீழே உள்ள வெப்சைட் மூலமாக, அதாவது இணையதளம் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பிற தகவல்கள், விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதுடன் விண்ணப்பதாரர் ஒப்புதல் ஸ்லிப் சேகரிக்க வேண்டும், அக்னாலஜ்மெண்ட். அதில் கொடுக்கப்பட்டுள்ளது அலுவலக முத்திரை, விண்ணப்ப தேதி, வரிசை எண், இறுதி தீர்ப்பு தேதி, அதாவது என்று கடைசியாக இது பெறப்படலாம் என்ற ஒரு அனைத்து விதிகளும் இதில் உள்ளன. மீண்டும் ஒருமுறை wikiprocedure.com இணையதளத்தை தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு மற்றும் குடும்ப அடையாள அட்டை விண்ணப்பித்தல் எவ்வாறு என்பதை தெரிந்து கொண்டோம். நன்றி.